வணக்கம். நான் காவுங்கா, நான் கானே தூங்கா. நானும் திருட மாட்டேன், யாரையுமே திருட விட மாட்டேன். பிரஷ்டாச்சார் முக்த் பாரத் கா சப்னா மேனே தேகா ஹே. ஊழலற்ற இந்தியாவுடைய ஒரு கனவை நான் பார்த்திருக்கிறேன். மே பி சௌக்கிதார், நானும் இந்த நாட்டின் காவல்காரன். இது போன்ற எத்தனையோ வார்த்தைகளை கடந்த 9 ஆண்டுகளாக கேள்விப்பட்டிருப்பீர்கள். 9 ஆண்டுகளாக இந்தியாவை ஒரு ஊழலற்ற நாடாக மாற்றுவோம் மாற்றுவோம் மாற்றிக்கொண்டிருக்கிறோம் என்கிற எத்தனையோ பிரச்சாரங்களை நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் உண்மை என்ன? ஊழல் செய்தால், நீங்க பிஜேபியில் இணைந்தாலே போதும், உங்கள் மீது இருக்கக்கூடிய அனைத்து ஊழல் குற்றச்சாட்டுகளும் மோசாகும். நீங்க ஊழல் செய்த அரசியல்வாதியாக இருந்தால், உங்களை எப்படியாவது மிரட்டி உருட்டி உங்களை தன் கட்சி பக்கம் திருப்பக்கூடிய வேலையையும் இவர்கள் பார்ப்பார்கள். நீங்க அப்படி எதிர்த்தீர்கள்னா உங்களுக்கு சிறை தண்டனை கிடைக்கும். அப்படி பிஜேபியில் சேர்ந்து விட்டீர்கள்னா உங்களுக்கு சீஃப் மினிஸ்டர், டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் அல்ல மிகப்பெரிய பொசிஷன்ஸ்கள் கிடைக்கும். ஹேமந்த் பிஸ்வ சர்மா, அஜித் பவார் போன்ற நபர்கள் இதற்கான சிறந்த உதாரணமாக இருக்கிறார். ஊழல் செய்து இன்னைக்கு பிஜேபியில் இணைந்தவுடன் அவர்கள் மீது இருக்கக்கூடிய அனைத்து குற்றச்சாட்டுகளும் வாஷ் ஆகிவிட்டது. ஆனால் இதே இடத்தில் சிஏஜி ரிப்போர்ட்டையும் நீங்கள் கவனத்தில் பார்க்க வேண்டும். ஒரு வாரத்திற்கு முன்பு வெளிவந்த அந்த ரிப்போர்ட், இந்த ரிப்போர்ட்டில் இந்த நாட்டு அரசாங்கம் எந்த அளவில் ஊழல் செய்திருக்கிறது, எந்த அளவில் மோடி அரசாங்கத்தில் மிகப்பெரிய ஊழல்கள் நடந்திருக்கிறது என்கிற அந்த பட்டியலும் நாங்கள் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறோம். இன்னைக்கும் அதற்கான ஒரு சின்ன ரீகேப்பை நான் காட்டிவிடுவேன். 15 லட்சம் ரூபாய் உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்துவிடும், 2 கோடி வேலைவாய்ப்பு கிடைத்துவிடும், 100 ஸ்மார்ட் சிட்டிஸ் நாங்கள் கொண்டு வர இருக்கிறோம், புல்லட் ட்ரெயின் ஓடும், இது போன்ற பல்வேறு கனவுகளை இந்திய மக்களுக்கு காட்டினார்கள். இந்த கனவுகளை பற்றி ஒரு துளி கூட இவர்கள் பேசுவதல்ல. பெட்ரோல் டீசலின் விலையை குறைத்து விடுவோம், எல்பிஜியின் விலையை குறைத்து விடுவோம். இன்னைக்கு சாதாரணமாக ஒரு சமையல் எண்ணெய் நீங்கள் வாங்க போனீர்கள்னா கூட அது எந்த இடத்துல போய் நிற்கிறது என்று உங்களுக்கு புரியும். 400 ரூபாயாக இருந்த சிலிண்டர் இன்னைக்கு 1150 ரூபாயாக உயர்ந்து விட்டது. 60 ரூபாயாக இருந்த பெட்ரோல் டீசல் இன்னைக்கு 100 ரூபாயை தாண்டி விட்டது. இது போன்ற பல்வேறு விஷயங்களை நாங்கள் தொடர்ந்து எடுத்து காட்டி கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு அதை பற்றி பேசுவதில்லை. எந்த அளவில் இந்த அரசாங்கத்தில் ஊழல் வேர் கொண்டு விட்டது என்று நீங்கள் பார்க்க வேண்டும். இதை பற்றி ஏன் மக்களிடம் யாருமே பேசுவதில்லை, ஏன் பத்திரிகையாளர்கள் இதை பற்றி கேள்வி கேட்பதில்லை என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மைனாரிட்டிஸ்களுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்பை கூட இவர்கள் விட்டு வைக்கவில்லை. விதவைகள், ஏழைகள், பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பென்ஷன், ஊனமற்ற நபர்களுக்கு கிடைக்கக்கூடிய பென்ஷனை கூட விட்டு வைக்கவில்லை. 18 கோடி ரூபாயில் எந்த ரோட்டை கட்டமைக்க இருந்தார்களோ அதற்கான விலை 251 கோடி ரூபாயாக உயர்ந்து விட்டது. இன்னைக்கு ஒரு மிக சீக்ரெட்டான இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு பகிர இருக்கிறேன். சென்ட்ரல் விஸ்தா ப்ராஜெக்ட் பார்லிமெண்ட் எதற்காக நடக்கவில்லை அதை பற்றியும். ஆனால் அதற்கு முன்பு எந்த அமித்ஷா 15 லட்சம் ரூபாய் ஒரு லாலிபாப் என்று கூறிவிட்டாரோ, அதே அமித்ஷாவுடைய டிபார்ட்மெண்ட்டில் எந்த அளவில் ஊழல் நடந்திருக்கிறது அதை நீங்கள் பார்க்க வேண்டும். சிபிசி, அதாவது சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், இவர்கள் ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்கிறார்கள், சிபிசியின் ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட் படி நீங்கள் பார்த்தீர்கள்னா, டாப் இடத்தில் இருக்கக்கூடிய நம்பர் 1 ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய ஊழலில் நம்பர் 1 ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரி ஹோம் மினிஸ்ட்ரி, எம்ஹெச்ஏ, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். யாருடைய மினிஸ்ட்ரி இது? அமித்ஷாவுடைய மினிஸ்ட்ரி. இந்த நாட்டு சட்டத்திட்டம் இவர் கையில் இருக்கிறது. யாரை பார்த்தாலும் இவர் மீது யூஏபிஏ போட்டு விடுங்கள், என்எஸ்ஏவை போட்டு விடுங்கள், யாருமே இந்த அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்டுவிடக்கூடாது, எங்களுடைய ஊழல்களை பற்றி பேசிவிடக்கூடாது என்கிற எந்த சட்டத்தை கொண்டு வரக்கூடிய வேலையை பார்த்து வருகிறாரோ அதே நபருடைய மினிஸ்ட்ரியில் எந்த அளவில் ஊழல் நடந்திருக்கிறது என்று நீங்கள் பார்க்க வேண்டும். சிபிசி ரிப்போர்ட்டில் நீங்கள் பார்த்தீர்கள்னா, December 31, 2022 வந்த கம்ப்ளைண்ட்ஸ்கள். இந்த கம்ப்ளைண்ட்ஸ்களில் பிரித்து பார்க்க வேண்டும். 85,437 கம்ப்ளைண்ட்ஸ்களை தீர்த்து வைத்து விட்டார்களா, நிவாரணம் செய்து விட்டார்களா? மீதம் இருக்கக்கூடிய பெண்டிங் கம்ப்ளைண்ட்ஸ்களுடைய எண்ணிக்கை, இன்னைக்கு கூட இலுவையில் இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ்களுடைய எண்ணிக்கை 29,766. இந்த 29,766 கம்ப்ளைண்ட்ஸ்களில் வெறும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், அமித்ஷாவுடைய மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பெண்டிங் கம்ப்ளைண்ட்ஸ்களுடைய எண்ணிக்கை நீங்கள் பார்த்தீர்கள்னா 22,000
34 கம்ப்ளைண்ட்ஸ்கள். கிட்டத்தட்ட மொத்தம் பெண்டிங்கில் இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ்களிலிருந்து 85-90% கம்ப்ளைண்ட்ஸ்கள் இவருடைய டிபார்ட்மெண்ட்டில் மட்டுமே இருக்கிறது. இப்போ அந்த லிஸ்டையும் பார்த்து விடுங்கள், இந்த மினிஸ்ட்ரி எந்த இடத்தில் நிற்கிறது என்று. ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் எம்ஹெச்ஏ, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், 46,643 கம்ப்ளைண்ட்ஸ்களுடன். ரயில்வே இரண்டாவது இடத்தில் இருக்கிறது, 10,580 கம்ப்ளைண்ட்ஸ்கள். பேங்கிங் செக்டரை பார்த்தீர்கள்னா 8,129 கம்ப்ளைண்ட்ஸ்கள் மூன்றாவது இடத்தில். நான்காவது இடத்தில் இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் டெல்லி கவர்மெண்ட், கேஜ்ரிவால், அதாவது நாங்கள் ஊழலற்ற அரசாங்கத்தை கொண்டு வருவோம் என்று எந்த வார்த்தையை கூறி டெல்லியில் வந்தாரோ அவருடைய அரசாங்கத்திலும் இந்த கம்ப்ளைண்ட்ஸ்கள் இருக்கிறது. இந்த பட்டியலை நீங்கள் பார்த்தீர்கள்னா உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் சிபிசி ரிப்போர்ட் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது என்று. ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவுடைய மினிஸ்ட்ரியில் 46,643 கம்ப்ளைண்ட்ஸ்கள் வந்தது. அதில் தீர்வு செய்த கம்ப்ளைண்ட்கள், நிவாரணம் செய்த கம்ப்ளைண்ட்ஸ்களுடைய எண்ணிக்கை 23,919. இன்றைக்கும் பெண்டிங்கில் இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ்களை நீங்கள் பார்த்தீர்கள்னா 22,724. அதிலும் நீங்கள் பார்த்தீர்கள்னா 19,198 கம்ப்ளைண்ட்ஸ்கள் கடந்த 3 மாதங்களாக பெண்டிங்கில் இருக்கிறது. எந்த விதமான ஆக்ஷனும் இந்த கம்ப்ளைண்ட்ஸ்கள் மீது எடுக்கப்படவில்லை. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் உடைய நிலை இது. ரயில்வேஸை பாருங்கள், 10,580 கம்ப்ளைண்ட்ஸ்கள் மொத்தம். அதில் 9,663 கம்ப்ளைண்ட்ஸ்களை தீர்வு செய்து விட்டார்களா, மீதம் இருக்கக்கூடிய 917 கம்ப்ளைண்ட்ஸ்கள் பெண்டிங்கில் இருக்கிறது கடந்த 3 மாதங்களாக. 8,129 கம்ப்ளைண்ட்ஸ்கள் நேரடியாக எம்ப்ளாயீஸ் ஆஃபீஸர்களுக்கு எதிராக பேங்கிங் செக்டரிலிருந்து வந்திருக்கிறது. இதிலிருந்து 7,762 கம்ப்ளைண்ட்ஸ்களை சரிபார்த்து விட்டார்களாம், 367 கம்ப்ளைண்ட்ஸ்கள் இப்பவும் பெண்டிங்காக இருக்கிறது, 78 கம்ப்ளைண்ட்ஸ்கள் கடந்த 3 மாதங்களில் பெண்டிங்காக இருக்கிறது. நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி டெல்லி, அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அரசாங்கம், 7,370 கம்ப்ளைண்ட்ஸ்கள் வந்திருக்கிறது. அதிலிருந்து 6,804 கம்ப்ளைண்ட்ஸ்களை தீர்வு செய்து விட்டார்களாம், சரிபார்த்து விட்டார்களாம், 566 கம்ப்ளைண்ட்ஸ்கள் பெண்டிங்கில் இருக்கிறது, கடந்த 3 மாதங்களாக 18 கம்ப்ளைண்ட்ஸ்கள் இருக்கிறது. இதில் நீங்கள் பார்த்தீர்கள் பல்வேறு டீவியேஷன்ஸ்களும் நடந்திருக்கிறது. அதாவது இந்த கமிஷன் கொடுக்கக்கூடிய முடிவுகள், அதற்கு எதிராக மினிஸ்ட்ரிகள் எடுக்கக்கூடிய முடிவுகள். உதாரணத்திற்கு நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒரு 27 கேசஸ்கள் இதேபடி இருந்தது. அக்ராஸ் 16 டிபார்ட்மெண்ட்கள், 16 மினிஸ்ட்ரிகளில் ஒரு 27 கம்ப்ளைண்ட்ஸ்கள், அதற்கு இப்படி நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது, இப்படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும், இதை இப்படி நீங்கள் பார்க்க வேண்டும் என்று எந்த விஷயங்களை கமிஷன் எடுத்துக்காட்டியதோ அதற்கு எதிராக அங்கங்கே இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரிகள் வேலை பார்த்திருக்கிறது. பார்த்தீர்கள்னா ரயில்வே, பாரத் சஞ்சார் நிகம், வியோ சிதம்பரனார் போர்ட் அத்தாரிட்டி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, நியூ இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட், இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, பாரத் குக்கிங் கோல் லிமிடெட், மினிஸ்ட்ரி ஆஃப் கோல், நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், பேர்ட் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல், NBCC India Limited, Delhi State Industries and Infrastructure Development Corporation, Delhi Jal Board, Delhi Transco Limited போன்ற 16 டிபார்ட்மெண்ட்கள் இதன் மீது குற்றச்சாட்டுகள், ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. இதில் ஒரு உதாரணத்தை நீங்கள் பார்த்தீர்கள், CWM ஒரு மிகப்பெரிய போஸ்டல் இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர், சப்ளையரிடம், ரயில்வேஸுடைய இந்த இஷ்யூ, சப்ளையரிடம் ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார், அதற்கான பில்லையும் இவர் பாஸ் செய்து விட்டார். 25,000 ரூபா அவர் ஊழலாக வாங்கியிருக்கிறார், அண்டர் டேபிள் வாங்கியிருக்கிறார், பிடிபட்டு விட்டார். உடனடியாக கமிஷனிடம் இந்த பிரச்சனை போயிருக்கிறது. கமிஷன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், இந்த நபர் மீது உடனடியாக ஆக்ஷன் எடுக்கப்பட வேண்டும் என்று. ஆனால் எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கப்படவில்லை. இன்னும் சொல்ல போனால் அந்த சப்ளையருடைய பில்ஸும் பாஸ் ஆனது. எந்த அளவில் அவருடைய நண்பருக்கு அந்த ப்ராஜெக்டை கொடுத்து அந்த நண்பர் வழியாக எப்படி இவர் சம்பாதித்திருக்கிறார் என்று பாருங்கள். இது போன்ற ஒரு நீண்ட பட்டியல் இருக்கிறது. இது மட்டுமல்ல, ஸ்மிருதி இரானியுடைய டிபார்ட்மெண்ட், அந்த இடத்துல இவ்வளவு ஊழல் நடக்கிறது என்று நீங்க பாருங்கள். ஒவ்வொரு இடத்திலையும் கொந்தளித்து பேசக்கூடிய ஸ்மிருதி இரானி,
ஆனால் அவருடைய டிபார்ட்மெண்ட்டோட நிலையை நீங்க பார்த்தீர்கள்னா மொத்தம் 1572 மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்கள் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் ஃபேக் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் சென்ட்ரல் ஹேண்ட் ஓவர் ப்ரோப் டு சிபிஐ சிபிஐ கையில் இந்த வழக்கு போய்விட்டது மொத்தம் 1572 மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்களிலிருந்து 830 இன்ஸ்டிடியூஷன்கள் கிட்டத்தட்ட பாதிக்கும் மேல இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்களில் ஊழல் நடக்கிறது fake documents ஐ சப்மிட் செய்து ஸ்காலர்ஷிப்பை வாங்கி கொடுக்கிறார்கள் மைனாரிட்டிஸ் அதாவது இஸ்லாமியர்களுக்கான இஸ்லாமிய குழந்தைகளுக்காக கிடைக்கக்கூடிய அந்த ஸ்காலர்ஷிப்பை இவர்கள் எப்படி சூறையாடுகிறார்கள் என்று நீங்க பார்க்க வேண்டும் உதாரணத்திற்கு சத்தீஸ்கர் ராஜஸ்தான் காங்கிரஸோடைய டிபார்ட்மெண்ட்ஸ் இதெல்லாமே இங்கே எல்லாமே இந்த ஊழல் நடந்திருக்கிறது எவ்வளவு ஊழல் 114 கோடி ரூபாய் இந்த ஊழலில் இங்கங்க ஷிஃப்ட் ஆகியிருக்கிறது கிட்டத்தட்ட 53% இன்ஸ்டிடியூஷன்கள் இது போன்ற ஊழலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் குழந்தைகள் பேரில் மாணவர்களுடைய பேரில் அவர்கள் பணத்தை வாங்கி கொள்கிறார்கள் 2007 ஆண்டிலிருந்து 2022 ஆண்டு வரை இந்த ஊழல் நடந்திருக்கிறது அதாவது காங்கிரஸ் காலகட்டத்தில் தொடங்கி 2014 ஆண்டு மோடி காலத்திலிருந்து தொடங்கி இன்னைக்கு 2022 ஆண்டு வரை யாரும் இதை தடுக்கவில்லை 66,000 ஸ்காலர்ஷிப் கேரளாவிலிருந்தே டிஸ்பர்ஸ் செய்யப்பட்டிருக்கிறது எந்த அளவில் இந்த ஊழல் என்று நீங்க பார்க்க வேண்டும் ஒரு என்கொயரி அமைக்கப்பட்டது இந்த என்கொயரியில் நீங்க பார்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட 100 டிஸ்ட்ரிக்ட் 34 ஸ்டேட்ஸ் இதில் 830க்கும் மேற்பட்ட இன்ஸ்டிடியூஷன்கள் இவர்கள் போலியான வழியில் இந்த ஊழலை செய்து வருகிறார்கள் இந்த கரப்ஷனை செய்து வருகிறார்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ் ஸ்மிருதி இரானியுடைய இந்த டிபார்ட்மெண்ட் 2007 ஆண்டிலிருந்து 2008 ஆண்டு வரை நீங்க பார்த்தீர்கள்னா முக்கியமாக காங்கிரஸின் கையில் இந்த அரசாங்கம் இருந்தது இந்த சட்டம் இருந்தது காங்கிரஸ் காலகட்டத்தில் 62 இன்ஸ்டிடியூஷன்களுக்கு ரெஜிஸ்டர்ட் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ் வர் டிடக்டட் நான் ஆபரேஷனல் சத்தீஸ்கர் வைல் இன் போல் பான் ராஜஸ்தான் 99 இன்ஸ்டிடியூஷன் வர் ஃபவுண்ட் நான் ஆபரேஷனல் சத்தீஸ்கரில் மட்டும் 62 இன்ஸ்டிடியூஷன்கள் பில்டிங் கிடையாது குழந்தைகள் கிடையாது ஃபேக் டாக்குமெண்ட்ஸை வைத்து அந்த இன்ஸ்டிடியூஷன் இருக்கிறது என்று கூறிவிட்டார்கள் எலெக்ஷன் வரக்கூடிய ராஜஸ்தான் 99 இன்ஸ்டிடியூஷன்கள் பில்டிங் கிடையாது குழந்தைகள் கிடையாது ஃபேக் டாக்குமெண்ட்ஸை வைத்து அங்கேயும் செய்து விட்டார்கள் இது மட்டுமல்ல இது போன்ற எத்தனையோ டிபார்ட்மெண்ட்கள் எத்தனையோ டிஸ்ட்ரிக்ட்கள் ஸ்டேட்ஸ்களில் இந்த ஊழல் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது காங்கிரஸ் தொடங்கி வைக்கிறது பிஜேபி அதை கொண்டு போய் சேர்ப்பது இதுதான் அந்த வேலை நடக்கிறது இப்போ இதற்கான ஒரு ப்ரோப் கொண்டு வந்து விட்டார்களா இதே நேரத்தில் நான் உங்களுக்கு இன்னொரு டேட்டாவையும் எடுத்துக்காட்ட ஆசைப்படுகிறேன் 2 நாட்களுக்கு முன்பு நாங்கள் சிஏஜி ரிப்போர்ட்டை பற்றி எடுத்துக்காட்டினோம் எந்த அளவில் காணே தூங்கா என்று கூறக்கூடிய பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய உண்மை முகம் பாரத் மாலா ப்ராஜெக்ட் இதில் உள்ள நடந்திருக்கிறது துவாரகா எக்ஸ்பிரஸ் ஹைவே உள்ள நடந்திருக்கிறது நஹாய் டோல் ஸ்கேம் உள்ள நடந்திருக்கிறது அயோத்தியா டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் உள்ள நடந்திருக்கிறது ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம் ஊழல் நடந்திருக்கிறது ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி ஊழல் நடந்திருக்கிறது HAL ஊழல் நடந்திருக்கிறது 750,000 நபர்கள் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் ஒரே ஒரு நம்பரை வைத்து ரெஜிஸ்டர் செய்யப்பட்டார்களா துவாரகா எக்ஸ்பிரஸ் ஹைவேவை நீங்க பார்த்தீர்கள் 18 கோடி ரூபாய் செலவில் இந்த ரோட்டை போட பார்த்தார்களோ அதற்கான விலை 250 கோடி ரூபாயாக உயர்ந்துவிட்டது கடைசியாக ஏன் பார்லிமெண்ட் தொடக்கப்பட்ட பின் கூட பார்லிமெண்ட் புதிய பார்லிமெண்டில் நடக்கவில்லை இந்த மான்சூன் செஷன் ஏன் நடக்கவில்லை இதற்கான ஒரு சின்ன ரிசர்ச்சை நாங்களும் செய்தும் எங்களுடைய டீம் இதில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறது கூடிய சீக்கிரம் அதற்கான விளக்கத்தையும் நாங்கள் உங்களுக்காக கொண்டு வருவோம் இந்த ப்ராஜெக்டுக்கான மொத்த காஸ்ட் அரசாங்கம் அறிவித்த காஸ்ட்டை நீங்கள் பார்த்தீர்கள்னா 3,200 கோடி ரூபாய் அதிலிருந்து 3% குறைத்து எல்என்டி அதற்கான ப்ராஜெக்ட் எடுத்தார்கள் 2,702 கோடி ரூபாய்க்கு ஆனால் இன்னைக்கு அந்த ப்ராஜெக்டோடைய காஸ்ட் எங்கே போய் நிற்கிறது என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா இதுவரை 3,800 கோடி ரூபாயாக
உயர்ந்து விட்டது. இது இன்னும் முடியவில்லை, இந்த ப்ராஜெக்ட் போய்கொண்டே இருக்கிறது. சரி, ஏன் பார்லிமெண்ட் நடக்கவில்லை என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, புதிய பார்லிமெண்ட் மேலே ஓட்டை வழியாக தண்ணீர் கொதகொதகொதகொதன்னு கொட்டுகிறது. மழை பெய்த உடனேயே அங்கே தண்ணீர் நிற்கவில்லை, லீக்கேஜ் இருக்கிறது. பார்லிமெண்ட் புது பில்டிங்கில் இன்னைக்கு வேலை நடந்து கொண்டிருக்கிறது, மக்களுக்கு தெரிந்துவிடக்கூடாது என்று பழைய பார்லிமெண்ட்டில் அந்த வேலையை பார்த்து வருகிறார்கள். சரி, 1800 மரங்களை அழித்திருக்கிறார்கள் இந்த புதிய பார்லிமெண்ட்டிற்காக. இன்னொரு எக்ஸ்பர்ட்டிடம் நான் கேட்டபோது, இந்த பார்லிமெண்ட்டோடைய டெண்டரே தவறானது, போலியானது, இது சாத்தியமே கிடையாது, எப்படி 2 வருடத்தில் இந்த பார்லிமெண்ட்டை கட்டிவிடுவார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள், எப்படி என்று கேட்டேன். T3 டெல்லியில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அல்ல பார்க்கவில்லை என்றால் நீங்கள் கூகுளில் பார்க்கலாம். ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஏர்போர்ட். இதே அளவில், இதே அளவிற்கான அந்த ஸ்கொயர் ஃபிட் ஏரியா பார்லிமெண்ட்டிலும் நாங்கள் கட்டி வருகிறோம். அப்போது T3 கட்டுவதற்கான கால அவகாசம் 4 வருடங்கள் எடுத்தது. இதை எப்படி நீங்கள் 2 வருடத்தில் முடிக்க போகிறீர்கள்? இது இன்னும் டீட்டெயில்டான ப்ராஜெக்ட், இன்னும் அதிக வேலைக்கான ப்ராஜெக்ட். சரி, அப்போ இந்த டெண்டரே தவறாக இருக்கிறது. எப்படி 4 வருடம் 5 வருடத்தில் முடிக்கக்கூடிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் 2 வருடத்தில் முடிக்க முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. கடைசியாக இதே இடத்தில் இன்னொரு விஷயமும் நடந்திருக்கிறது. இதுவரை ப்ராஜெக்டுக்கான ஃபைனல் டிசைனே அப்ரூவ் செய்யப்படவில்லை. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும் ஏதோ ஒரு மாற்றங்கள் இந்த டிசைனில் கொண்டு வரப்படுகிறது. அதனால்தான் 2700 கோடி ரூபாயிலிருந்து 3800 கோடி ரூபாயாக இந்த ப்ராஜெக்ட் உயர்ந்து விட்டது. ந காவுங்கா ந கானே தூங்கா மே பி சௌக்கிதார், பிரஷ்டாச்சார் முக்த் பாரத் கா சப்னா மேனே தேகா ஹை. பிரைம் மினிஸ்டர் மோதியின் இந்த வார்த்தைகள் சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.